குக்க வித்து கோமாளியில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சீசனில் சில மாற்றங்கள்லாம் பண்ணியிருக்கிறாங்க. எப்பயுமே வந்து பார்த்திங்கன்னா சனிக்கிழமை எபிசோடு அப்படின்னாவே அதில் வந்து பார்த்திங்கன்னா பேரிங் நடக்கும், அதுக்கப்புறம் அட்வான்டேஜ் டாஸ்க் நடக்கும். ஆனால் இந்த முறை வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் மாற்றிருக்கிறாங்க. அது என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா ரெண்டு மெயின் குக்கிங்கை கொண்டு வந்திருக்காங்க. சனிக்கிழமையும் ஒரு மெயின் குக்கிங் நடக்குது, அதே மாதிரி ஞாயிற்றுக்கிழமையும் ஒரு மெயின் குக்கிங் நடக்குது. ஸோ சனிக்கிழமை நடக்க போகிற மெயின் குக்கிங்கில் வின் பண்ணுறவங்க வந்து அவங்களோட கோமாளியை வேணும்னா சேஞ்ச் பண்ணிக்கலாம், அப்படி இல்லைனா ரெண்டு பேர்த்தோட கோமாளியை சேஞ்ச் பண்ணி விடலாம் அப்படிங்கிற ஒரு அட்வான்டேஜை கொடுத்துருக்குறாங்க. அந்த வகையில் போன வாரம் வந்து பார்த்திங்கன்னா பிரியங்கா வந்து சனிக்கிழமை எபிசோடில் வந்து பார்த்திங்கன்னா வின் பண்ணியிருந்தாங்க மெயின் குக்கிங்கில். ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா தனக்கு இருந்த ஸ்வப்னத்தை வந்து சேஞ்ச் பண்ணிவிட்டு டிடிவி கிட்ட, சாரி விடிவி கணேஷுக்கிட்ட இருந்த புகழை வந்து தனக்கு எடுத்துக்கிட்டாங்க. அதே மாதிரி இன்னைய எபிசோடு சனிக்கிழமை எபிசோடில் வந்து பார்த்திங்கன்னா சனிக்கிழமை மெயின் குக்கிங்கில் வந்து பார்த்திங்கன்னா சுஜிதா அவங்க தான் வின் பண்ணியிருக்கிறாங்க. அவங்க வந்து பார்த்திங்கன்னா தாங்கிட்ட இருக்கிற கோமாளியை மாற்றி விட்டுட்டு திவ்யா துரைசாமி கிட்ட இருக்கிற புகழை எடுத்திருக்கிறாங்க. ஸோ அதுதான் வந்து பார்த்திங்கன்னா இன்னைய எபிசோடில் நடந்திருக்கு. ஆக மொத்தத்தில் கடந்த வாரமும் புகழை எடுத்திருக்கிறாங்க பிரியங்கா, அதே மாதிரி இந்த வாரமும் வந்து சுஜிதா புகழை எடுத்திருக்கிறாங்க. ஸோ அந்தளவுக்கு புகழுக்கு டிமாண்ட் இருக்குது குக்கு வித் கோமாளியில் அப்படிங்கிறது நல்லாவே தெரியுது. வெயிட் பண்ணி பார்க்கலாம் எபிசோடை.